பின்னாடி சுத்தக்கூடாது. அப்படி சுத்தினானா பிரச்சனை பெருசாயிடும். போங்க. ஏலா, அந்த புள்ள பின்னாடி சுத்த மாட்டேன் பிரச்சனை பேசி சால்வ் பண்ணிருக்க. பாத்திரம் வந்துக்கோ. ஏய், அது எப்படி இல்ல பேர் பாத்தியா? நல்லாச்சு. அதே துப்பாக்கில ரெண்டாவது கொலை. என்ன, ஒரு கொலை நடந்ததுக்கே ஈரோ கொலை அந்து போச்சு, இதுல ரெண்டாவது கொலை வேற. ஏலா, நம்மள கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்களோ? அவவே பயத்துல இருக்கான், நீ வேற பீதியை கிளப்பிட்டு. ஏலா, நேத்து நம்ம கிரவுண்ட் ஒட்டி எத்தனை மணிக்கு கிளம்பினோம்? 12 மணி. கொலை நடந்தது எத்தனை மணிக்குல? 11 மணி. எல்லாரும் ஒன்னாதானே வந்தோம், சண்டைய பிரியா? ஏய், இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது வேறையா தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு? அந்த துப்பாக்கில எத்தனை கூட இருக்கும் அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? ஏலா, ஏலா தேவையில்லாம பேசிட்டீங்க. நான் உன் சொல்லிட்டால சொல்லு. நம்ம எல்லாரும் கொஞ்ச நாள் வெளியூர் போயிடலாமா? வெளியூர் போயிட்டா பிரச்சனைலாம் தீந்துருமா? பிரச்சனை சால்வ் ஆகும்னு சொல்லல, கொஞ்ச நாள் பிரச்சனை தள்ளி இருக்கலாம்னு சொல்றேன். சரியில்ல, நீ சொல்ற மாதிரி வெளியூரே போலாம். வா. செக்யூரிட்டி எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க? 2 வருஷமா வேலை பாக்கையா. கொல்ல நடந்த அன்னைக்கு ஏன் லீவ் போட்டீங்க? நம்ம அவளுக்கு வளைகாப்பு, சார்ட்ட சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டேன்யா. கைலாஷ், நீங்களும் எத்தனை வருஷமா ஃப்ரெண்டு? 20 வருஷம் ஃப்ரெண்டு சார். கைலாஷ்க்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காரா? அந்த மாதிரி ஒன்றும் சொல்லல, இருந்திருந்தா கண்டிப்பா சொல்லியிருப்பார் சார். கைலாஷ் என் கூட பிறந்த அண்ணன் தான். அவருக்கு எனக்கு சொத்து பிரச்சனைக்காக கோர்ட் வரைக்கும் போனதுன்னு உண்மைதான். அவர் செத்து போயிட்டா சொத்தெல்லாம் எனக்கு தான் வருங்கிறது எப்படி சார்? அவருக்கும் பிள்ளைங்க இருக்கு. இவருக்கு இங்கே உட்காந்துருக்கேன். டேய் கலவணி மேல நீ கத்துட்டு இருக்கா? அந்த கலவணி மேல நீ கத்துட்டு இருக்கியா? யோ, நீ எல்லாம் வெள்ளை சட்டை வெள்ளை வச்சு கூட பெரிய நினைச்சிருக்க, போய உள்ள. உன்னை எல்லாம் பிறந்த அன்றைக்கே போட்டுருக்கா? நான் தோற வெளியே போறீங்களா? எப்போ வருவீங்க? ஏன் போனவனுக்கு வர தெரியாதா? போனா எங்க போனா? என்ன போன இடத்துல சுதானமா போயிட்டு வந்தா போதாதா? இந்தப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. கண்ட கண்ட இடத்துல சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காத. அம்மாக்கு அடிக்கடி போன் பண்ணுப்பா. ஏமா, நான் வெளிநாட்டுக்கு போறேன், பக்கத்து ஊருக்கு போறேன், 5-6 நாள்ல வந்துற போறேன். இருக்கட்டும்ப்பா, அம்மா உன்னை 4 நாளைக்கு பார்க்காம இருக்கே இல்லையா, அதனாலதான்யா பார்த்து போயிட்டு. நல்ல அம்மா நல்ல மைய, நீ தேர மாட்டடா, நீ சோற போடுமா. ஏய் வா போலாம். ஏக்கமா வருது, சில்லுன்னு ஒரு டொர்னோ குடிப்பா. ஆஹா, என்னடா இது, பரிசு இப்படி வவுத்து தள்ளிக்கிட்டு இருக்கு. ஒரு டொரினோ குடினே. பரிசு இருக்கிற வெயிட்ட பார்த்தா A1 பிரியாணி கடையில 3 மாசத்துக்கு மூக்க புடிச்சு திங்கலாம். அண்ணே, ஐஸ் டொரினோ ரெடியா? அண்ணே, கடை வச்சுக்கலாமா? விளக்கமா பிஞ்சுவோம். அதை ஏன் பிக்கிற? ஹலோ, என் பர்ச குடுப்பா. ஆமா, நீ யாரு, எங்க வந்து என்ன ஏக்குற? நீ வச்சிருக்க பர்சு அதுக்கு சொந்தக்கார. ஏது இந்த பர்சுக்கு நீ சொந்தக்கார? யோ, நாங்கனா 7.5 போட்டா நீ தாக்க மாட்டேயா? நாங்கனா வெங்காயத்துல வீடு கட்டுறவங்க. நீ வெங்காயத்துல தான் வீடு கட்டுவ, நான் உருளைக்கிழங்குலயே பாம்பு வைப்பேன். யோ, இது ஓம் பர்சாயா? ஓம் பர்சுனா என்ன ஆதாரம் இருக்கு? நல்லா பாரியா, நல்லா பாரியா, நல்லா பாரியா. அம்மா வாங்க, ஐயா வாங்க, அப்பா வாங்க, இங்க வாங்க 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 வாங்க. இந்த பர்சு இவர் விட்டுன்னு சொல்றாரு. இந்த பர்சுக்குள்ள எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க. இந்த பர்சு அவர் கொடுத்துரு. எவ்வளவு சொல்லுங்க. இந்த பாரியா, அதுக்குள்ள எவ்வளவு பணம் வச்சேன், எவ்வளவு செலவு பண்ண எல்லாம் ஞாபகம் இல்ல. அதுக்குள்ள முத்தாரம்மை போட்டோ இருக்கும் பாரு. முத்தாரம்மை போட்டோவா இருக்கு? 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 நல்லா பாருங்க. என்ன எல்லாரும் என்னையவே பாக்குறீங்க? உன் புருஷ மேல உள்ள கோபத்தை ஏன் மேல காட்டியா? பேச்சுதே சோகையா பேசுற? அடி ஒண்ணு இடி மாறியில விழுகுது. போ போ போ. இல்லை செல்வம், வாழ சீக்கிரம் இந்த வரம்ல. இது யாரு, புதுசா இருக்கு? ஆஹா, குக்கர் கலவாணி இல்ல, கூட்டம் போட்டு அலைவாங்க. ஒருக்கே ஒரு வேலை விஷயமா வெளியூர் வந்துட்டேன் தேவி. சொல்லு. அப்பா மேல இருக்கிற கோவத்துலதான் நீ எனக்கு ஃபோன் பண்ணாம இருக்கியா? சொல்லு செல்வம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் ஃபோன் பண்ணல? அதான் சொன்னோம்ல, ஊருக்கு வந்துட்டு ஃபோன் பண்றேன். போன வை. சரி, நான் வச்சிடறேன். ஊர்ல இருந்து வந்து 10 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு கொலை கூட நடக்கல. பேசாம ஊருக்கு போயிடலாமா? ஊருக்கு போயிடலாமா? வா, துப்பாக்கி எடுத்து யாரு தெரியணும்ல? நம்ம கூட்டத்துல எவனும் எடுத்திருக்கான்? அப்போ எங்களெல்லாம் சந்தேகப்படுறியா? சந்தேகப்படல, துப்பாக்கி தொலைஞ்சி 6 நாள் 2 கொலை நடந்திருக்கு, இங்க வந்து 10 நாளாய் 1 கொலை நடக்கல. நம்ம கூட்டத்துல தான் எவனும் உளந்தியா இருக்கான். உங்களெல்லாம் குத்தம் சொல்ல நினைக்காதீங்களா? துப்பாக்கி போச்ச உடனே நம்ம கொண்டு தான் தெரியும், வேற எவன எடுத்திருப்பான்? ஏய், தேவையில்லாம எவனோ எதையோ சொன்னானு வந்து உளறிட்டு இருக்காத, சும்மா இருல. ஏலா, நீ சந்தேகப்படுற மாதிரி நாங்க ஒன்னும் சந்தேகப்பட்டா உனக்கு எப்படி இல்ல இருக்கும்? பிடிக்கல, நான் யாரையும் சந்தேகப்படல, நான் போறேன்.
துரை நீ போல, நாங்க பின்னாடி வரோம். சரிங்களா. ஹலோ துரை. சொல்லுங்க. நேற்று நைட்டு 10 மணிக்கு அதே துப்பாக்கியில் ஒரு கொலை நடந்திருக்குப்பா. என்ன சொல்ல? ஆமாப்பா, அதே துப்பாக்கியில் நேற்று ஒரு கொலை நடந்திருக்காங்களே. போவோம், இங்கே இருக்க வேணாம். துப்பாக்கி தான் தொலைஞ்சிருச்சுன்னு பார்த்தா கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்ம பய வீராவையே பொடுத்துட்டானுங்களே. எனக்கு என்னவோ அந்த ஆட்டோ டிரைவர்கள் செஞ்சிருப்பானுங்கன்ற நம்பிக்கையே இல்லை. நம்ம எதிரிய தான் யாரோ ஒருத்த நமக்கு எதிராக இந்த வேலையெல்லாம் செய்கிறான் அப்படின்னு நான் நம்புகிறேன். எதுக்கு ஓ துப்பாக்கி எடுக்கணும்? எடுத்து நம்ப ஆளுகளே அவன் ஏன் போடணும்? அண்ணே, அவன் யாராக இருந்தாலும் சரி, என் கையில் மாட்டினா அன்னைக்கே அவனுக்கு சாவணும். ஆமாம், இப்படியே சொல்லிக்கிட்டு நேற்று வீராவை போட்டானுங்க, நாளைக்கு என்ன போடுவானுங்க, அடுத்த நாள் உன்ன போடுவானுங்க. இல்லைண்ணே, கூடிய சீட்டில் அவனுங்களை கண்டுபிடிச்சிடறேண்ணே. வணக்கம் சார். கேஸ் என்ன? எல்லாம் வழக்கம் போலதான். நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இல்லாதனால வந்த வேலையை பாத்தீங்களா? அந்த துப்பாக்கியை வச்சு எப்போ யாரை எங்க போடுவான்னு ஒரே டென்ஷனா இருக்கு. காணாம போன துப்பாக்கியை வச்சு 3 மடர் நடந்திருக்கு சார். விசாரிச்சு பார்த்தப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாம இருக்கு. ஆனா கிடைச்சிருக்க எவிடன்ஸை வச்சு குற்றவாளிகளை சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிடுவேன் சார். இதே கதை எத்தனை வாட்டி சொல்லுவீங்க கிருஷ்ணன்? கொலை நடக்கிறது கத்தியாலையோ அருவாளாலையோ இல்ல, டிபார்ட்மெண்ட் வெப்பனால. அசால்ட்டா பதில் சொல்றீங்க? சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன் சார். பிஸ்டல்ல இருக்கிற 9 புல்லட்டுக்கும் 9 கொலை நடக்கிற வரைக்கும் கத்துட்டு இருப்பீங்களா? நேரத்தை வேஸ்ட் பண்ணாம போய் கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க சார். தேவேந்திரன் ஒரு பெரிய பணக்காரன், அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவளை கடத்திட்டு 5 லட்சம் ரூபாய் கொடுனா குடுத்துற போறான். குடுப்பேன் குடுப்பேன், மாட்டுனா போலீஸ்காரன் குடுப்பானே, அதை எவன் வாங்குவேன்? போலீஸ்காரனுக்கு நம்ம தான் நிறைய வேலை கொடுக்குறான். ஏன் பயப்படுற? இப்படி பயந்து பயந்து சாகாத. தூத்துக்குடினால எல்லாரும் பயப்படுறாங்க. இப்படி உசுப்பேத்தி உசுப்பேத்தி நானா கலப்படுத்தி விடுங்கடா. ஒண்ணு இல்ல, நான் இருக்கல. நீ இருக்கிறதாண்டா எனக்கு பயமா இருக்கு. ஆனே முன்னுக்கு உட்கார, முன்னாடி காட்டுறேன். வா, என்னடா வண்டிய ஊருக்குள்ள கூடாது நிப்பாட்டுற? ஆமா, நம்ம போட்ட 5 லிட்டர் டீசலுக்கு 500 கிலோமீட்டர் ஆகும். ஒரு 1.5 லிட்டர் மிச்சம் இருக்கட்டுமே ஒரு சாப்பிட்டிக்கு. அதுவும் சேர்த்தேன் அங்கிள், எனக்கு கேக் வேணும். இங்க டீசல் போடவே காசு இல்லாம இருக்காங்க. கேக் வேணும், கள்ளச்சி வேணும்னு கேக் வாங்கிட்டா கத்துவேன், உன்னை குத்துவேன். இந்த பாரு, 10 ரூபாய் பாத்தினா பல லட்சங்களை இறக்க வேண்டியிருக்கும், பாத்துக்கோ. கூறு கட்ட கூவ, நான் இறங்கி கேக்கு வாங்க போனா என்னைய புடிச்சு விட மாட்டாங்களா? ஓ, அது ஒண்ணு இருக்கோ. பாப்பா, நாங்க போட்டிருக்க திட்டம் மட்டும் நல்லபடியா நடக்கட்டு. உனக்கு கேக் என்ன? கேக்கு கடையே வச்சுதாரே. சும்மா வளவளன்னு பேசாத. அவ அப்பனுக்கு போன் போட்டுக்க பேசு. டேய், என்ன ஏன்டா பேச சொல்ற? நம்ம பாக்குற தொழிலுக்கு நீ தானே என்ன குறை? பேசு. ஹலோ, தேவேந்திரனா? நான் யாரு எப்படிப்பட்டங்கிறத அப்புறமா சொல்றேன். நான் சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்க உங்க பொண்ணை கடத்தி வச்சிருக்கோம். ஆமா, ஆனா நாங்க சொல்ற இடத்துக்கு 5 லட்சம் ரூபாய் கேஸோட வந்தா உன் மக சேஃப்டியா சேதாரம் இல்லாம இருப்பா. ஏதாச்சும் சிக்கல் பண்ண நினைச்சிட்டு வச்சுக்க, கறி போன கருப்பட்டி மாதிரி ஆயிரு. அத பாத்துக்க. சரிங்க, எந்த இடத்துக்கு வர்றோம்? நான் சொல்லிட்டு மாட்டிக்கிறதா? எந்த இடம் என்ன பிளான் நான் அப்புறமா சொல்றேன். உன் மகள்கிட்ட போட குடுக்கறேன், பேச. தெய்வீக சிரிப்பு. இந்த பாப்பா, உங்க ஃபாதர் பேசுறாரு, பேசு. ஹலோ டாடி. பயப்படாம தைரியமா இருப்பா. அப்ப எப்படி உன்ன காப்பாத்துறேன்? பயமா அப்படியே? நானா டாடி, இந்த அங்கிள் ரொம்ப காமெடி அங்கிள்.
நான் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு, கேக் கடையே வச்சு தருவாரு. அண்ணே போலீஸ் தப்பிச்சு ஓடிடுறேன். ஐயோ எங்க மாட்டி விடுறதே, அந்த பயவளைக்கு வேலையாகி போச்சு. இவங்க வேற இல்ல இப்படி கூப்பிடுறாங்க. சார் நீங்க துப்பாக்கியை காட்டி மிரட்டுற அளவுக்கு நான் பெரிய அக்குசுல சார். அது தெரியுது, அதான் வந்து மாட்டிக்கிட்டல சார். நான் மாட்டிக்கிட்டத பத்தி கவலைப்படல, ஆனா நான் இங்க இருக்கும்னு உங்கள்ட்ட யார் சார் சொன்னது? அங்கிள் ஒரு நிமிஷம் அங்கிள், அத நான் சொல்லட்டுமா? நீ சொல்றியா? எங்க சொல்லு. தூயபுரம் ஏசப்பா கோயில் கிட்ட, தூயபுரம் பிள்ளையார் கோயில் கிட்ட ரெட் கலர் காருக்குள்ள நாம இருக்கோம்னு போன்ல நான் தான சொன்னேன். போன்ல பேசின கேப்ல எனக்கு வச்சிட்டிய ஆப் சார். சீட்டிங்க சில வருஷம் கழிச்சு வச்சுக்கிருவோம், இப்ப கிளம்புவோம். கார் ஓனர்ட்ட போன போட்டு எடுத்துக்க சொல்லுங்க, முதல்ல நீங்க சிப்ப பாடுங்க. சந்திரன் சூரியன் கூடி வந்து இங்க சங்கமமானது பாருங்கடி. நாதாரி பசங்க கூடி வந்து இப்ப நக்கலு பண்ண போறங்கடி. கிரிக்கெட் விளையாண்டு மண்டையில போட்டுருவேன். புரியுதா?